சீசன் 1 எபிசோட் 13ல நம்ம பார்த்திருப்போம். லூசிஃபரோட அம்மா நரகத்திலிருந்து தப்பிச்சிருப்பாங்க. லூசிஃபரோட அப்பா சொல்லியிருப்பாரு, லூசிஃபர் அம்மாவை திருப்பி நீ நரகத்து கூட்டிட்டு வருது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த எபிசோட்ல நம்ம லூசிஃபர் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறாரா இல்ல கண்டுபிடிக்க முடியலையான்றத பார்க்க போறோம். வெல்கம் டு நசிஸ் டோட்டலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிஃபர் சீரிஸ் சீசன் 2 எபிசோட் 1. இந்த சீரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. இந்த கதை வெறும் கற்பனையே தாங்க. கடவுளுக்கு ஒய்ஃப் இருக்க மாதிரியும் பசங்க இருக்க மாதிரி கட்டிருப்பாங்களே, அது எல்லாமே வெறும் கற்பனை. ரிலீஜியஸ் டீச்சிங்ல அந்த மாதிரி ஒய்ஃப் மகன்கள்லாம் இல்லன்றதுதான் உண்மை. வாங்க இப்போ சீரியஸ்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே டார்க் நைட்ல வர மாதிரி நிறைய பேர் மாஸ்க் போட்டு ஒரு பேங்க்ல நுழையறானுங்க. அந்த பேங்க்க கொள்ளடிக்கிறாங்க. ஒருத்த நேரா வரான், பேங்க் மேனேஜர்ட்ட பேக் கொடுத்து இந்த பேக் ஃபுல்லா காசை போடு அப்படின்றான். லூசிஃபர் அமெண்டியில் அங்க வந்துறாங்க. லூசிஃபர் கேக்குறாரு, இந்த உலகத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்றாரு. இந்த மாஸ்க் போட்டவன் சொல்றான், கிட்ட வந்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் கொண்டுருவேன் அப்படின்றான். அதுக்கு லூசிஃபர் சொல்றாரு, அது உன்னோட ஆசை இல்லையே, உன்னோட ஆசையே வேற. லூசிஃபர் அவரோட ஓடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி அவனோட மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற. உனக்கு ஜெயில இருந்து போர் அடிக்குதா அப்படின்னு லூசிஃபர் கேக்குறாரு. அதுக்கு இவன் சொல்றான், ஆமா, சோ மறுபிறவி எடுக்கதா நீங்க வந்திருக்க அப்படிதானே சொல்லி லூசிஃபர் சொல்றாரு. அதுக்கு இவன் சொல்றான், ஆமா நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்றான். அதுக்கு இப்ப லூசிஃபர் சொல்றாரு, நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்து இந்த அப்பாவி மனுஷன் உடம்புல ஏறிடியே அப்படின்றாரு. பாவம் இந்த அப்பாவி ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான், அவன் உடம்புல நீ பூந்துகிட்ட அப்படின்றான். கண்டுபிடிச்சிட்டோம், உன்னை கண்டுபிடிச்சிட்டான் அம்மா அப்படின்னு சொல்றாரு லூசிஃபர். அதுக்கு இந்த கொள்ளக்காரர் சொல்றான், ஒன்னும் தெரியல அந்த மாதிரி முழிக்கிறான், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றான். கமெண்டல் கேக்குற, நீ தானப்பா சொன்ன உனக்கு ஃப்ரீடம் வேணும்னு? ஆமா சொன்ன, என்னோட கடன்ல இருந்து ஃப்ரீடம் வேணும்னு. எனக்கு பல லட்சம் கடன் இருக்கு, இந்த பேங்க கொள்ள அடிச்சாதான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்றான். இவங்களுக்கு இப்பதான் புரிய வருது, இவங்க நினைக்கிற ஆள் இவர் இல்ல. கடுப்பான அமெண்டியல் அவன் அப்படியே ஸ்லோ மோஷன் பண்ணி விட்டுறாரு. லூசிஃபர் சொல்றாரு, இது அம்மா இல்ல. அமெண்டியல் சொல்றாரு, லிஸ்ட ஒழுங்கா பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, கடைசியா செத்து போனவங்க லிஸ்ட் இருக்கு. அதுல கண்டிப்பா யாராச்சும் உடம்புலயாச்சும் இவங்க அம்மா போயிருப்பாங்கறத லூசிஃபர் நம்புறாரு. லூசிஃபர் அமெண்டியல் அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது சும்மா போலாங்க அவங்க, இவன் ட்ரெஸ் எல்லாம் விட்டு மொக்க பண்ணிட்டு போறாங்க. லூசிஃபர் டாக்டர் கிளவியை பார்க்க வர்றாரு. இவ கேக்குறா, ஏன் உங்க அம்மா பத்தி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லல? நான் சொல்லியிருந்தாலும் உனக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்றாரு. எனக்கு புரியும் அப்படின்றா. இவரு சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பசங்க பிறந்தாங்க. அவங்க ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா மனுஷங்களை படிக்கும் போது அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரு சண்டை வந்து, இதனாலதான் அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு இவ கேக்குறா. அவங்க ஒண்ணும் பண்ணல. சில 1000 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை நரகத்தை அனுப்பிச்சிட்டாரு எங்க அப்பா. கட் பண்ணா லூசிஃபர் க்ளோயும் ஒரு கேஸ் சம்பந்தமா ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க வந்திருக்க இடம் ஒரு மூவி செட். லூசிஃபர் கலாய்க்கிறாரு, க்ளோய் உன்னோட பழைய படம் நடிச்சு தெரியுமா, அதோட ஞாபகம் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. எவ்வளவு ஜோக் எடுத்தாலும் சிரிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கிறாரு. 2 நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியும்ல, உடம்பு ஃபுல்லா பிளட்டா இருந்தது, நார்மலா நீ செத்துருக்கணும், நீ ஏன் சாவல அப்படின்னு கேட்கறா. க்ளோய் சொல்றா, உன்னோட பிளட் என்கிட்ட கூடு, நான் அதை டெஸ்ட் பண்ண போறேன், நீ யாருன்னு அப்ப கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்றா. ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா. க்ளோய் சொல்றா, செத்து போன பொண்ணு பேரு ஜில்லியன். இந்த செத்து போன பொண்ணு ஒரு ஃபேமஸ் நடிகையோட டூப். செத்து போன தலையில டெவில் ஹார்ன் மாதிரி இருக்கு. லூசிஃபர் சொல்றாரு, செத்து போன என்னால கூட செத்துக்கலாம். இந்த செத்து போன பொண்ணு உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றா ஒருத்தி. அவ சொல்றா, இந்த செத்து போன பொண்ணு கழுத்து நெருக்கப்பட்டதுனால செத்து போயிருக்கா. இன்னொரு விஷயமும் சொல்றா, வேற இடத்த கொலை பண்ணி இங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றா. க்ளோய் சொல்றா, அதுக்கு இப்போ வேற ஏதோ மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றாரு. அது லூசிஃபர் சொல்றாரு, ஆமா எனக்கு தான் மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. லூசிஃபர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, அவங்க அம்மா தான் இந்த கொலை பண்ணாதா அவர் சந்தேகப்படுறாரு. டேன க்ளோய் பாக்குறா. டேன் சொல்றா, என்ன டீப் பண்ணிட்டாங்க, சரி இப்ப நீ செக் பண்ற கேஸ்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். இப்போ ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அங்க வரா. இவளுக்கு டூ போட்ட பொண்ணு தான் செத்து போயிருந்தா. தூரத்துல இருந்து அவளை பார்த்த லூசிஃபர் சொல்றாரு, அவ பார்க்க வேணா அழகா இருக்கலாம், ஆனா அவளோட உள் மனசு ரொம்ப மோசமானது அப்படின்றாரு. இவங்க 2 பேரும் செத்து போன இந்த ஜில்லியன் பொண்ணோட ஹவுஸ் ஓனரை பார்க்க வராங்க. அவளை பத்தி விசாரிக்கிறாங்க. செத்து போன ஜில்லியன் பொண்ணு என்னோட மக மாதிரி பல ஆடிஷனுக்கு போயிருந்தா. ஒரு சில ஆடிஷன்ல செலக்ட் ஆயிடுவான்னு நினைச்சேன், ஆனா அவளால செலக்ட் ஆக முடியல. அவ வீட்டுக்கு வந்து இவங்க செக் பண்றாங்க. க்ளோய் கேக்குறா, இந்த கொலையை ஏமி பண்ணிருப்பாளா? அதுக்கு இந்த குண்டு பொம்பளை சொல்றா, பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்றா. அவளை பார்த்து நிறைய பேர் கெட்டு போறாங்க. அவ தும்முனா போதும் மூக்குல இருந்து கொக்கைன் கொட்டும். இவ சொல்றா, அவ கொக்கைன் நிறைய சாப்பிட்டதால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா. டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவளை உயிர் பழைக்க வைக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. நீங்க சொல்ல வருது, இந்த ஏமி செத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பொழைச்சி வந்து இந்த ஜில்லியன் பொண்ணை கொலை பண்ணிட்டா. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவ தலையில இந்த டெவில் ஆன போட்டிருக்கா. அப்படியா சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுவும் ஒரு வகையில உண்மைதான் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இந்த குண்டு பொம்பளை க்ளோய் ஒரு பேக்ல நிறைய காசு இருக்கிறத பாக்குறா. அவ சொல்றா, ஜில்லியன் நல்லவளா கூட இருந்திருக்க முடியாது, மேபி ஜில்லியன் மோசமானவளா கூட இருந்திருக்கலாம் அப்படின்றா. இவ சொல்றா, கண்டிப்பா நம்ம ஜில்லியனோட பேங்க் டிரான்சாக்சன் செக் பண்ணணும்னு, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. இந்த கொலை யார் பண்ணாங்கன்னு தெரியும். யார் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறா. எங்க அம்மா தான். யார் உங்க அம்மா கொலை பண்ணாங்களா? ஆமா, ஏமி உடம்புலதான் எங்க அம்மா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஏமி ரொம்ப ஃபேமஸானவ. சோ அவ உடம்புல புகுந்தா நிறைய பேரை நம்ம அவ வலிக்கு எடுக்கலாம். சோ அதனால அவ உடம்புல இருக்கலாம். சோ ஏமி உடம்புல இருந்து எங்க அம்மா இந்த கொலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. இத தெரிஞ்ச க்ளோயி நம்பவே இல்லை. கட் பண்ணா அமெண்டேலும் லூசிஃபரும் பிளக்ஸ் பார்ல மீட் பண்றாங்க. அமெண்டேல் கவலைப்படாது, மேஸ் கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, ஆக்சுவலாவ நம்ம ரெண்டு பேரும் விட்டுதான் பிரிஞ்சா, அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. அமெண்டேல் கேட்கிறாரு, நீ மேஸ் மேல சந்தேகப்படுறியா? அம்மா தப்பிக்க மேஸ் ஹெல்ப் பண்ணிப்பான்னு நீ சந்தேகப்படுறியான்னு கேட்கிறாரு. இப்போதைக்கு தெரியல, அம்மாவை கண்டுபிடிச்சா தெரியும் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அம்மாவை கண்டுபிடிச்சுன்னு வேற சொல்றாரு. எப்படின்னு இவர் கேட்க, ஏமின்ற பொண்ணு உடம்புல அம்மா இருக்காங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றாரு. லூசிஃபர் சொல்றாரு, என்னோட பிளட்டை க்ளோயி செக் பண்ண போறா அப்படின்றாரு. அதுக்கு அமெண்டேல் செம்ம கடுப்பா வர்றாரு. டெவிலோட பிளட்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அம்மாவோட கேஸை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. டேன் க்ளோயி கிட்ட சொல்றான், நான் இந்த ஆக்ட்ரஸ் எம்மியை விசாரிச்சேன், கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு, அதை பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீ என்ன நினைக்கிறேன்னு டேன் கேட்கறான். ஏமிக்கு ட்ரக் ப்ராப்ளம் இருக்கிறத ஜில்லியன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஸோ ஜில்லியன் ஏமியை பிளாக்மெயில் பண்ணியிருந்துருக்கலாம், அதனால ஏமி ஜில்லியனை கொலை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணா ஏமி இருக்க இடத்துக்கு லூசிஃபர் வராரு. ஏமி நல்லா கொக்கைன் அடிச்சிட்டு இருக்கா. இவர் சொல்றாரு, உன்னை எல்லாரும் நல்ல பொண்ணு நினைச்சிருக்காங்க, ஆனா நீ இவ்வளவு மோசமான பொண்ணா, போதை மருந்துக்கு அடிமையா உள்ள பொண்ணா இருக்க. இவ கேட்கிறா, நீ யாரு, நீ ஏன் இங்க இருக்க அப்படின்றா. நம்ம கொஞ்சம் விளையாடுற நிப்பாட்டிடலாமா அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. லூசிஃபர் இங்க என்ன நினைக்கிறாருன்னா, இது அவங்க அம்மான்னு நினைக்கிறாரு, ஆனா அங்க நடக்கிறதே வேற. ஏமி சொல்றா, ஜில்லியன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்ன அவ சில டைம் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணா, அதனாலதான் அன்னைக்கு நான் அவகிட்ட சண்டை போட்டோம். நீங்க நினைக்கிறது தப்பு, அவ ட்ரக் கொடுக்கலன்னு நான் அவளை கொலை பண்ணன்னு நினைக்கிறது தப்பு. ஆல்ரெடி என்கிட்ட ட்ரக் எல்லாம் இருக்கு சொல்லி அவ டிராயில இருந்து எடுத்து ஒரு ட்ரக் காட்டுறா. இதுல இருந்து இவ கொலை பண்ணலன்றது தெரிய வருது. அந்த ட்ரக்ல ஒரு டெவில் சிம்பிள் இருக்கு, அது கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்க போறாங்க. இவ கிட்ட இருந்து அந்த ட்ரக் டீலர் நம்பர் வாங்கி அவங்க கிட்ட விசாரிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. லூசிஃபர் சொல்றாரு, இந்த ட்ரக் டீலர் எங்க அம்மா தான் அப்படின்றாரு. இந்த ட்ரக் டீலர் உங்க அம்மா நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்றாரு. என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா என்னோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு லூசிஃபர். லூசிஃபர் லிண்டாவை பார்க்க வராரு. அதான் இந்த டாக்டர் கிழவி, என்ன க்ளோயி நம்பவே மாட்டா, அவளுக்காக தான் நான் கடவுள் கிட்ட வரம் கேட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு இவ சொல்றா, நீ ஏன் அடிக்கடி குறை சொல்லிட்டே இருக்க, எல்லார் மேலேயும் குறை சொல்லிட்டே இருக்க அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு நீ எல்லார் மேலேயும் குறை சொல்லிட்ட, யாராச்சும் குறை சொல்லாம நீ விட்டுட்டு இருக்கியா? யோசித்து பார், யாருமே நீ விட்டதில்ல. நீ சொல்றது கரெக்ட், ஒன்னால இந்த பிரச்சனை, என்னோட பிரச்சனை முன்னாடி நீ தீர்த்து இருந்தனா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு இவன் மேலே பழி போறாரு. உனக்கு இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே வேஸ்ட், உன்கிட்ட இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு இவ சொல்றா. நீ வாழ்க்கை ஃபுல்லா அடுத்தவங்க மேல பழி போட்டே வாழ்ந்துற, அதான் உன்னோட பெரிய பிரச்சனை. லூசிஃபரை பார்க்க க்ளோயி லக்ஸ் பார்க் வரா. அங்க லூசிஃபர் இல்ல, அங்க அமெண்டேல் தான் இருக்காரு. அமெண்டேல் க்ளோயி கிட்ட பேசுறாரு. அமெண்டேல் சொல்றாரு, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா இப்ப நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். என்ன உண்மையை கேட்கிறா. லூசிஃபரை பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன், ஆக்சுவலா நான் சொல்லல, செய்ய போறேன், அவன் என்னென்ன செஞ்சான்றத செஞ்சு காட்ட போறேன்னு சொல்லி டக்குன்னு கன்னு எடுத்து அவர் நெஞ்சில சுடுறாரு. பிளட் வருது, ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல. கொஞ்ச நேரத்துல வயிற்றுல இருந்த அந்த பிளட் எடுத்து காட்டுறாரு. இது எல்லாமே ஃபேக், இதே மாதிரிதான் லூசிஃபரும் உங்ககிட்ட நாடகம் பண்ணிருக்கான், உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் இவ்வளவு நாள் அப்படின்றாரு. ஆக்சுவலா அவனுக்கு ஒரு மனநோய் இருக்கு, அந்த மனநோய் இருந்தா என்ன ஆகும்னா, தான் ஒரு லூசிஃபர் த டெவில் அப்படின்னு சொல்லி ஊர்ல சொல்லிட்டு திடீர்றான், அவன் சொல்றதுலாம் போய் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அவளுக்கு ஒரு கால் வருது. டான் பேசுறான், இந்த மாதிரி ட்ரக் டீலர் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். க்ளோயி கேட்கறா அமெண்டேல பார்த்து, இப்பயே இதெல்லாம் என்கிட்ட சொல்ற, ஏன்னா உனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. கட் பண்ணா லூசிஃபரும் க்ளோயும் இந்த ட்ரக் டீலர் பிடிக்க ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல லூசிஃபர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் பேர் லூசிஃபர் த மார்னிங் ஸ்டார், எனக்கு ட்ரக்னா ரொம்ப 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 பிடிக்கும், செம்மையா இருக்கும் ட்ரக். உங்க மீட்டிங்ல உள்ள சொல்றான், நீங்க டாபிக் விட்டு வேற ஏதோ பேசுறீங்க அப்படின்றான். அவர் பேசுறது நிப்பாட்டிறாரு. லூசிஃபரும் க்ளோயும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து இன்ட்ரோ ஆகுறான். ஹே லூசிஃபர், உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு பாக்குறியா அப்படின்னு சொல்றான். அவன் ஜோப்ல இருந்து எடுத்து ட்ரக்கை காட்டுறான். அந்த ட்ரக்ல டெவில் சிம்பிள் இருக்கு, மாட்டினா. டிடெக்டிவ் க்ளோய் இவனை கைது செய்யறா. இவனை விசாரிக்கிறா, நீ தானே இவ்வளவு கொலை பண்ண, இவ பேர் ஜில்லியன், இந்த போட்டோ பார்த்து சொல்லி போட்டோ காட்டுறா. போட்டோ பார்த்து அவன் அதிர்ச்சி ஆகுறான். இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, என் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு. தயவுசெய்து இந்த போட்டோ எடுங்க, என்னால பார்க்க முடியல அப்படின்றான். கொஞ்ச நேரம் பார்த்து அவன் வாந்தி எடுக்கிறான், அவனால் முடியல. க்ளோயி கேட்கிறா, நீ இல்லனா வேற யார் கொலை பண்ணிருப்பா? அதுக்கு இவன் சொல்றான், எனக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு டீலர் இருந்திருக்கான், அவன் தான் ரொம்ப நாளா அவளுக்கு சப்ளை பண்ணியிருந்தான் ட்ரக், நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சீங்கன்னா ஏதாச்சும் உண்மை உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றான். லக்ஸ் பார்ல லூசிஃபரும் மேஸும் மீட் பண்ணி பேசுறாங்க. சடனா ஒருத்தன் லூசிஃபரை கொல்ல வரான், கத்திய வச்சு குத்த வரான். மேஸ் அவனை தடுத்துறா, அவனை செம்மடி அடிக்கிறான். இவ்வளவு நாள எங்க போயிருந்த மேஸ் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நான் எங்கேயோ போயிருந்தேன் அப்படின்றா. உன்னதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கு இவ சொல்றா, உனக்கு தேவைன்னா நான் வரணுமா அப்படின்றா. ஆமா, அதுதான் உன்னோட வேலை, உன்னோட கடமையும் அதுதான் அப்படின்றார். லூசிஃபரை கொலை பண்ண வந்தவனை விசாரிக்கிறாங்க. யார் இவன் சொல்லி இவ கேட்கிறா. அதுக்கு இவர் சொல்றாரு, இந்த ஏமி இருக்கால அந்த ஆக்ட்ரஸ், அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவன் தான். லூசிஃபர் சொல்றாரு, எங்க அம்மா நரகத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட அவ ஷாக் ஆகுறா. அப்படியா அப்படின்றா. மேஸ், இதெல்லாம் உனக்கு தெரியாதா, நீ எங்க இருந்தேன்னு சொல்லி சந்தேகமா கேட்கிறாரு. அவருக்கு மேஸ் மேல ஒரு டவுட் இருக்கு, அவங்க அம்மா தப்பிக்க மேஸ் ஹெல்ப் பண்ணிப்பாளோ அப்படின்ற ஒரு டவுட். மேஸ் சொல்றா, நான் உங்க அம்மாவை தப்பிக்க விட்டுருப்பேனா? நரகத்துல யாரு உங்க அம்மாவை கொடுமை பண்ணா? நீ தானே உங்க அம்மாவுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்த. லூசிஃபர் கேட்கிறாரு, சொல்லு மேஸ், நீ எங்க இருந்தேன்னு. அவ சொல்றா, ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தேன், அவள் லிண்டா கூட இருந்ததை சொல்லிடுறா. அம்மியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு உண்மையை சொல்றான், ஜில்லியனோட ட்ரக் டீலர் பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதாவது முன்னாள் ட்ரக் டீலர், அவன் பேர் கூட ஏதோ வருமே அப்படின்றான். அவள் பேர் பாபி பி. இவகிட்ட ட்ரக் வாங்கலன்னு இவ செம கோபமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறான். லூசிஃபர் க்ளோயை மீட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வரா. க்ளோய் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா இந்த கேஸ் விஷயமா. லூசிஃபர் ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு. இந்த ஃபோட்டோ உள்ளது யாரும் இல்லை, இந்த வீட்டு ஓனர்னு ஒரு கிளவி இருக்கும்ல, இந்த குண்டு கிளவி, அதுதான். அதை பார்த்து சொல்கிறார் லூசிஃபர், என்னோட மக மாதிரி சொன்னால இவ அமெண்டியல் லக்ஸ் பார்க்கு வந்து மேசை மீட் பண்ணுறாரு. இவனால எங்கே இருந்த? அதுக்கு அவ சொல்கிறா, நான் அவங்க ரெண்டு பேரும் விட்டு பிரியணும். என்ன நானே நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன்னு. அதுக்கான ஆன்சரை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு போனேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. நீ பண்ணதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லூசிஃபர் நீ பண்ணதை ஒத்துக்கிறேன்னு அமெண்டியல் சொல்கிறாரு. டிடெக்டிவ் க்ளோய் ஃபாரன்சிக் டீமில் உள்ள அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறா. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறா. இந்த ஏஞ்சல், இந்த டெவில், இதை பற்றிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டு அவ சர்ப்ரைஸ் ஆகுறா. இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல அப்படின்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ சொல்றா, என்னோட அம்மா ஒரு நன். அவங்க நன்னா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க. நான் ஒரு சில விஷயத்த கேள்வி கேட்டேன், எனக்கு நம்பிக்கை வரல, அதனால கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றா. இந்த ஃபாரன்சிக் டீம்ல உள்ள பொண்ணு சொல்றா, எனக்கு இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. நான் இப்போ செக் பண்ணதுல அவளை கொலை பண்ணாங்கல்ல, அது நைட்ரோஜன் யூஸ் பண்ணாங்க. நைட்ரோஜன் எதுல யூஸ் பண்ணுவாங்க? இந்த கார்டன்ல உள்ள விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றா. இதை கேட்ட நம்ம க்ளோய்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. யார் அதுன்னு அவ கரெக்டாக கண்டுபிடிச்சுப்பா. யாருன்னு நம்ம பார்க்கலாம். லூசிஃபர் இந்த வீட்டு ஓனர் அவளை பார்க்க வராரு. அவர் வரத்துக்கு முன்னாடி கார்டனா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கொலை பண்ணது இவ தான். வாங்க மார்னிங் ஸ்டார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. ஹலோ கொலகாரி அப்படின்றாரு. கொலகாரியா? இல்ல செத்தபையில என்ன பண்ற அப்படின்னு அவ கேட்கல. என்னையும் கொலகாரின்னு சொல்ற லூசிஃபர் சொல்லி இவ கேட்கறா. பலவலன்னு பேசிருக்க வேணா, உன் பேர் தானே பாபி பி. இதை கேட்டவ ஷாக் ஆகுறா. லூசிஃபர் சொல்றாரு, நீ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற. நீ அங்க வேலை செய்யும் போது ஏமி உனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனா. ஏமி மூலமா உனக்கு ஜில்லியன் இன்ட்ரடியூஸ் ஆனா. அவகிட்ட நீ ட்ரக் வித்த. கொஞ்ச நாள் ஜில்லியன் வேற ட்ரக் டீலர் கிட்ட ட்ரக் வாங்கினால நீ கோபமாகின, அதனால நீ அவளை கொலை பண்ண. நீ அந்த கொலையை பண்ணிட்டு இந்த நியூ ட்ரக் டீலர் மேல கேஸை போடலான்னு பிளான் பண்ண, கரெக்டா அப்படின்னு கேட்கறாரு. அந்த பொண்ணுக்கு நீ அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீ இப்படி கொலை பண்ணிட்ட. நீ அவளை கொலை பண்ணிட்டு அவ தலை மேல டெவில் மாதிரி ரெண்டு ஹான் வச்சிருந்த, கரெக்டா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவ டெவில் கிடையாது, ஆனா நான் அப்படின்றாரு. இவ கையில ஒரு ஸ்டிக்கை எடுத்துட்டு, ஓஹோ அதை எடுத்துட்டியா, அதை வச்சு நடிக்க போறியா, வா 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 அடி, இந்த கேம் செம்மையா இருக்கும், வா வந்து அடின்றாரு. அவ செம்ம அடி தலையில அடிச்சிடறா. கீழே விழுந்துறாரு. அவர் அடிக்கவே ட்ரை பண்றா. இவர் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. இந்த கேம் நிப்பாட்டிடலாம், போதும் போதும், டைம் அவுட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் அடிக்காத அடிக்காதுன்றாரு. ஆனா கேட்காம அவ சம்மடி அடிக்கிறா. அந்த ஸ்டிக்கை வச்சு கழுத்தை நெருக்கிறா. அதே நேரம் க்ளோய் அங்க இடத்துல வர்றா, கதவு தட்டுறா. க்ளோய் ரொம்ப நேரம் பெல் அடிக்கிறா, ஆனா யாருமே கதவு திறக்கல. இவர் நல்லா லூசிஃபர் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கா. இந்த குண்டு கிளவி சொல்றா, என்னோட பெஸ்ட் கஸ்டமர் ஆமி, இந்த ஜில்லியன்னால அவ என்னை விட்டு மிஸ் பண்ணி போயிட்டா. என்கிட்ட அவ ட்ரக் வாங்காம மறுத்துட்டா. எல்லாமே இந்த ஜில்லியன் தான் காரணம். அதனால அவளை என்ன பண்ண தெரியுமா, அவளை கொலை பண்ணி அவ தலையில இந்த ஹார்ன் மாதிரி ரெண்டுத்துமே போட்டு வச்சேன். எல்லாம் பண்ணது நான் தான் அப்படின்றா. பிளீஸ் பிளீஸ் லூசிஃபர் கெஞ்சுறாரு. என்ன உன்னை காப்பாத்தணுமா அப்படி சொல்லி கேட்கறா. இல்ல இல்ல அது இல்ல, நான் இந்த மாதிரி தான் செத்தேன்னு யார்கிட்ட சொல்லிடாத அப்படின்றாரு. சடனா டிடெக்டிவ் க்ளோய் உள்ள வந்துடுறா. அவளை சுட்டுறா. இந்த கொலகார குண்டு கிளவி ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க. க்ளோய் சொல்றா, உன்னோட பிரதர் என்ன மீட் பண்ணாரு, என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னாரு, நான் எதுவுமே நம்பல. நீ என்ன தேடுறன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ என் கூட இருக்கும்போது நான் ஒரு பெட்டர் டிடெக்டிவா இருக்கேன். என் வேலையை நான் நல்லா பண்றேன். நீ என் கூட இருந்தா எனக்கு நல்லது நடக்குது அப்படின்ற. கட் பண்ணா லூசிஃபர் டாக்டர் கிளவியை பார்க்க வராரு. நீ சொன்னது கரெக்டு தான், என் மேலதான் எல்லாம் தப்பு இருக்கு. நான் தான் எல்லாரு மேலும் குறை சொல்லிட்டு இருந்தேன். என் மேலேயும் ஒரு பெரிய தப்பு இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மாவை நரகத்தை தள்ளும் போது ஏன் தள்ளணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கணும், நான் அதை கேட்கல அப்படின்றான். நான் எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாதனால இப்ப பழிவாங்க அவங்க வந்திருக்காங்க அப்படின்றான். கட் பண்ணா லூசிஃபர் ஒரு செம்ம பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டு முடியும் போது ஒரு சரியான ட்விஸ்ட் காட்டுறாங்க. லூசிஃபரை பார்க்க அவங்க அம்மா அங்க வராங்க. லூசிஃபர் கிட்ட மயக்க போட்டு விழுந்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.